இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்துக்கு எதிரான போட்டி வந்து விளையாட போகிறாங்க. இந்த போட்டி யாருக்கு முக்கியமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டியாக வந்து இருக்க போகுது. இன்றைக்கி போட்டியில் நியூசிலாந்து கண்டிப்பாக தோத்தே ஆனோ ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா மட்டுமே தான் இந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, அரையிறுதிக்குள்ளே போகிற வாய்ப்பு. சப்போஸ் வந்து ஆப்கானிஸ்தான் தோற்று நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நியூசிலாந்து வந்து குவாலிஃபை ஆகிட்டு போயிடுவாங்க. புள்ளிப்பட்டியலில் மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து ரெண்டு டீமுமே வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ தான் வந்து குரூப் டூவில் பாகிஸ்தான் ஏற்கனவே வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு நியூசிலாந்து மட்டும்தான், அதுவும் ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. ஒரு வேளை நியூசிலாந்து வந்து தோத்துறா இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அரையிறுதிக்குள்ளே போகிற வாய்ப்பு. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற போட்டி ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக நியூசிலாண்டை வெளுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதுக்காக வந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ட்விட்டர் மூலிமா அவங்களோட பதிவுகளை வந்து பதிவிட்டுருக்காங்க. எப்படியாச்சும் இந்தியா வந்து ஜெயிச்சே ஆனோ செமிஃபைனலுக்குள்ளே போய் ஆனோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்தியன் ரசிகர்கள் எல்லாருமே வந்து வேண்டிகிட்ருக்காங்க. இதனால் இன்றைக்கி நடக்க போகிற நியூசிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி எந்த வகையில் திருப்பு முனையாக இந்தியாவுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி தான். இந்த போட்டிக்கு நடுவே வந்து தெரிஞ்சிடும் இந்தியாவுக்கு வாழ்வா இல்லை சாவா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.